இப்போ விஜயலட்சுமி மேடம் நீங்க பேசலாம் மேடம். டாக்டர் ஜி எஸ் விஜயலட்சுமி. நன்றி நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் கணபதி சுப்பிரமணியம். தெரியுதா? கேக்குதா? கேக்குதா? நல்லா கேக்கு மேடம், நல்லா கேக்கு. உள்ளிட்ட அத்தனை ஆன்றோர்களே, சான்றோர்களே, எல்லாரும் நிறைய பேர், மதிப்பிற்குரிய நல்லி கொப்புசாமி செட்டியார் அவர்கள் வந்திருக்காங்க, அப்புறம் மயூரி நண்பர் ஆர்வகர் நயினார் முத்தையா அவர்கள் வந்திருக்கீங்க, மற்றும் இங்க இருக்கிறவங்க அநேகமாக தெரியும். ஒரு 2 நிமிஷம் தான் நான் வந்து பேச ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டா என்னுடைய தொடர்பு அவரோட எவ்வளவு வருஷம்னா, ரொம்ப வருஷம் இல்லை, 1975. அவர் 1975 ஐ ஜாயின்ட் ஆஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஜூவாலஜி. ஐ எம் அன் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அண்ட் ஜாயின்ட் பராசக்தி காலேஜ். அப்போ அவர் வந்து உறுப்பினராக இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிலிருந்து தொடர்ந்து நான் ஒரு சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படிங்கவே அடிக்கடிக்கு தொடர்பு கொண்டு என்விரான்மெண்ட்டை பற்றி நிறைய நான் வந்து புஸ்தகத்தில் படி கணபதி சுப்பிரமணியெல்லாம் எங்களோட சேர்ந்து உழைக்கிறவங்க என்விரான்மெண்ட்டுக்காக பல வருடங்களாக ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 2 விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நான் வந்து நிறைய என்விரான்மெண்ட் சம்மந்தமாக படிப்பேன், இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். ஆனாக்கா அவரோட இங்கிலீஷை கேட்கறதுக்காக நான் அடிக்கடி அரண்மனைக்குன்னா ஏகப்பட்ட தடவை பல விஷயமாக போயிருக்கேன். அப்போ வந்து உட்கார வச்சு வேற எதுவுமே பேச மாட்டாருங்க, பெரிய டிக்ஷனரி எப்போதும் இருக்கும். சார், இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிக்ஷனரி வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க எப்போதும் டிக்ஷனரியோட. ரெண்டாவது நான் பதிவு பண்ண இஷ்டப்படுறது, என்கிட்ட அவரோட ரைட்டிங்ஸ் அத்துணையும் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 150 அதாவது பேம்ப்லெட்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் உடனே எனக்கு அனுப்பிடுவார் சார். அதை நன்றியோட இந்த நினைவேந்தல நான் வந்து ரிகலெக்ட் பண்ணிக்கிறேன். மூணாவது தேரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, 5 வருடமாக கடந்த 5 வருட காலமாக லண்டன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் விச் இஸ் கால்டு ARC, அலையன்ஸ் ஃபார் ரெலிஜன் அண்ட் கான்சர்வேஷன், அலையன்ஸ் ஃபார் ரெலிஜன் அண்ட் கான்சர்வேஷன். இங்கெல்லாம் இந்தியா பூரா இந்த ரிலிஜன் பேஸ் பண்ணி பெரிய பெரிய விழாக்கள் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த ஆர்கனைசர்ஸ் போயிடுவாங்க. இப்போ கூட சஞ்சய் என்பவர் வந்திருக்காரு, அவர் கூட பேசிடுவார் அதை பற்றி. ஏன்னா அவரோட தொடர்பில் தான் நான் வந்து அங்கே 3 நாளும் தங்கிடுவேன். அப்போ ராஜா அவர்கள் ஒரு இதுதாங்க விஐபி ரூம் அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஈஓ ரூம்லயே என்ன தங்க சொல்லுவார் சார். நான் ஈஓ ரூம்லயே நான் வந்து ரொம்ப சந்தோஷமா தங்கி சேவை பண்ணி பெருக்கிறது கூட்டுறது என்ன பெருமையோட சொல்லிக்கிறேன். அந்த ARC அவர்கள் ரெண்டு என்ன சொல்றது அந்த கழிப்பறை கூட கட்டி கொடுத்து ஏகப்பட்ட என்னோட ஸ்பெஷலைசேஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அங்கு சேர்ற அத்தனை குப்பையும் சஞ்சய் சார் அவர்கள் அங்கேயே 5 நாள் தங்கி எடுப்பாரு. நாங்கள்லாம் கூட எடுக்கும் அவரே எடுத்து அவரோட இணைந்து நாங்க 100 பேரு சொரி முத்தின 5 வருடமாக நாங்கள் செய்த பணியை அப்படியே நாங்க வந்து என்ன சொல்றது ரிப்போர்ட் ரொம்ப ஜெனுவின் ரிப்போர்ட் சயின்டிபிக்கா நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது அவரோட கால்ல வந்து இன்னைக்கு நினைவேந்தல் அதுவுமா எல்லாம் ரெடியாகி கால்ல நாங்க சமர்ப்பிக்கிறோம். கடைசியா இந்த லைனோட நான் முடிக்க இஷ்டப்படுறேன். Many persons add years to life. Many persons add years to life. But a few persons only add life to years. We have to add life to years, but not mere years to life. And na kattukitta avar kitta environmental thing innaikum endha book endha environmentalist enakku solli kudukala adu enna na enna oru kelvi ketaaru merku todarchi malayila oru poochi irukku unakku ungalku theriyumama sagodariyave da enna pesa merku todarchi malayila ஒரு சில்வண்டின்னு பூச்சி அலையுதே உங்களுக்கு நீங்களா சுற்றுச்சூழல் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கிறத வெக்கப்படாம சொல்றேன் சார், நிஜமாவே தெரியாது அப்படின்னு. யூ நோ வாட் ராஜா டோல்ட், அவர் என்ன
என்விரான்மெண்ட் சயின்டிஸ்டா? நோ நோ, பட் ஹிஸ் நாலேஜ் இஸ் வைட். அவர் சொன்னாரு, ஹாப்பி ஆர் த சிக்காடாஸ் பிகாஸ் இட் ஹாஸ் தீஸ் ஹாவ் வாய்ஸ்லெஸ் வைஃப்ஸ். ஹாப்பி ஆர் த சிக்காடா, அது பேரு சிக்காடா. அதுல ஃபீமேலுக்கு வாய்ஸ் வாய்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கெல்லாம் வாழ்வான்னு கத்துறோம் இல்லையா, ஃபீமேல் விமன். ஆனா ஆண்கள் ரொம்ப மெதுவா தான் பேசுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். ஆனா அவர் சொல்றாரு, சிக்காடா, ஹாப்பி ஆர் த சிக்காடாஸ் பிகாஸ் தே ஹாவ் வாய்ஸ்லெஸ் வைஃப்ஸ். மேலுக்கு தான் அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குமா, ஃபீமேலுக்கு இருக்காது. இது என்ன சார் சயின்ஸ்? நாங்க படிச்ச சயின்ஸ் என்ன? இவர் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல போய் பண்ணி இது பண்ணது. நான் இன்னொரு வேர்டு கத்துக்கிட்டேன், நிறைய கத்துக்கிட்டேன், பாலி மேத் அப்படின்னாரு. அது என்ன சார் பாலி மேத்? தெரியாத கேக்குறது தப்பே கிடையாது. அவர் தான் என்சைக்ளோபீடியாச்சு. பாலி மேத்னா ஒன் ஹூ இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குட் திங்ஸ் இன் லைஃப். அதான் முக்கியம், குட் திங்ஸ் ஏ டு இசட் அப்படின்னு சொல்லி. மணலி சார் கரு, இப்ப நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஏன் ஒன்னா இருக்கோம்? த பாண்ட் தட் யுனைட்ஸ் அஸ் இஸ் பெட்டர் தேன் த பேரியர் தட் செப்பரேட்ஸ் அஸ். த பாண்ட் தட் யுனைட்ஸ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹூ ஹவ் அசம்பிள்ட் ஹியர் தேங்க்ஸ் டு த ஹெர்குலியன் எஃபர்ட் ஆஃப் கணபதி சுப்பிரமணியம். ஹி ஹஸ் டன் அ குட் ஜாப் டு கலெக்ட் ஆல் ஆஃப் தீனதயாள் அன் சார் ஆல்சோ தே ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ் இன் making him start, and that is better than the barrier that separates us. அவர் சொன்ன மாதிரி கற்றது உலகளவு கல்லாதது கையளவுங்காம அவர் வந்து கற்றது உலகளவு கல்லாதது கூட இருக்கானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த நாள்ல வந்து இந்த நினைவேந்தல் நாள்ல என்னுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் சமர்ப்பிப்பதில் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக இறைவனை இறைஞ்சி அவருக்காக மணி மண்டபம். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் எப்போதுமே தனி மனிதன் தோப்பாகாது, ஊர் கோடிதான் தேர் இழுக்கணும். இந்த விதை போட்டாங்க, நிச்சயமா அது வளர்ந்து ஆலமரமாகவும் இந்த இப்ப வந்திருக்கிற அத்துணை பேரும் வருவீங்கன்னு ஒரு மனசார வேண்டிட்டு அவரை வாழ்த்தி, அவரை அவரிடம் வாழ்த்துறதுக்கு வயசு கிடையாது. இருந்தால் கூட அவரை நாம எல்லாரும் பெருமை உடையவர்கள். அவர்கள் வாழ்ந்த பீரியட்ல நாமளும் வாழ்ந்தோம் பாருங்க. குடுப்பனை, யாருக்கும் கிடைக்காத குடுப்பனை. இந்த இந்த வாய்ப்பை நல்கிய நண்பர் கணபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உள்ளத்தின் பள்ளத்தில் இருந்து சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப அருமையா பேசினாங்க, மேடத்துக்கு நன்றி.